ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஆர் கார் கேரேஜ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம ஸ்கார்பியோ நியூ வெர்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்னாக்கா, டேஷ்போர்ட் பிரிக்குன்னு சொன்னாங்க, ஏசி ஒர்க் பண்ணோம்னாங்க ஃபுல்லாக. அதனால் வந்து டேஷ்போர்ட் பிரிக்கினா நம்ம வந்து இந்த ஸ்டேரிங் கழட்டினா தான் டேஷ்போர்ட் வந்து வெளியெடுக்க முடியும். ஸ்டேரிங் கழட்டுறது முன்னாடி இந்த ஏர்பேக்கு வெளியெடுக்கணும். நம்ம சென்டரில் இந்த ஆர்ன் அடிக்கிற இந்த கன்சோல்லலாம் ஏர்பேக் வரும். இது வந்து சென்டரில் இருக்குது, நம்ம வெளியெடுக்கணும்னாக்கா அது எப்படி வெளியெடுக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் வந்து நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் கன்சில் வந்து கழட்டினோம். ஸ்டேரிங் கேடர் அந்த கப்பு வந்து கழட்டிட்டு, இது கடியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காடி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸ்கொயராக. இந்த காடியிலையும் நம்ம கம்பி போட்டு உள்ளே தள்ளலாம். உள்ளே ப்ரெஸ்ஸிங் பண்ணால் லாக் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை எனக்கு தெரிலனாக்கா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து மூடி வச்சுருப்பாங்க. இது பார்த்தாக்கா சின்னதாக ஒரு மைனூட்டாக ஒரு குழி மாதிரி இருக்கும். அந்த குழிக்கில் வந்து நம்ம இந்த கனெக்டரை விட்டிங்கனாக்கா கனெக்டர் உள்ளே போகும். இதில் விட்டு உள்ளே விட்டு அந்த கம்பியை ப்ரெஸ்ஸிங் பண்ணிங்கனாக்கா வெளியே ஓப்பன் ஆகும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சைடில் கம்பி விட்டு, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கு பாருங்கள். இதில் விட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடில் எப்படி விட்டு நான் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கம்பியை வந்து நல்லா இது உள்ளே விட்டு லைட்டாக கொஞ்சம் மைனூட்டாக பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்பி ஒரு ஸ்டாப்பர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாப்பர் இப்போ அழுத்திட்டு பாருங்கள், நான் அழுத்திட்டேன். அழுத்திட்டு வெளியே எடுக்கிறேன் பாருங்கள், வெளியே வந்துச்சு பாருங்கள். இது எப்படி நம்ம அழுத்த சொல்ல, இது எப்படி ஆக்ஷன் ஆகும்னாக்கா, நம்ம அழுத்த சொல்ல கரெக்டாக இந்த கம்மியை வந்து உள்ளுக்கு அழுந்தோம். இங்கே பாருங்கள், இது அழுந்த சொல்ல அந்த லாக்கிலேருந்து வெளியே வரும். இந்த லாக் வந்து எதில் போய் லாக் ஆகும்னாக்கா, உள்ள ஸ்டேரிங் கப்பில் இருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கி மாரி இருக்கும். இங்கே பாருங்கள், இருக்குது பாருங்கள் கொக்கி மாரி. இந்த கொக்கியில் வந்து உள்ளே வந்து இப்படி லாக் ஆகிருக்கும். நம்ம அழுத்த சொல்லணும்னாக்கா இந்த கொக்கிலேருந்து வெளியே வரும். வெளியே வந்தனாக்கா இப்படி வெளியே வந்துடும். ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதனால் டவுட்னாக்கா நீங்கள் கால் பண்ணுங்கள். அதேமாதிரி இசிஎம் ஒர்க்கு எல்லாமே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. என்ன